करेंगे।
ஒரு வாரமாவே நம்ம பையன் காரெல்லாம் செக் பண்ணி தயாரா வச்சிருக்கானுங்க. 6 மணிக்குள்ள ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சறேன். கூட எத்தனை பொண்ணுங்க வர்றாங்க? சீச்சி, டிஃபன் தயார் பண்றதுக்காக கேட்டேன். 5-6 பேர் என்னங்க? எத்தனை பொண்ணுங்க வேணும்னாலும் வரட்டும். நான் இருக்கறேன், பையன் இருக்கறான். நல்லபடியா கவனிச்சறோம். முதல்ல நீங்க வைப்பீங்கன்னு பார்த்தேன். இல்ல நானே வெச்சிட்டங்களா? சரிங்க. ஏத்து குடி இறக்கு குடி டோட்டல் எவ்வளவு ஆச்சு? 175 ரூபாய் ஆச்சுங்க. 175?
கொஞ்சம் அதிகமா இல்ல இல்ல சார் டீசல் விக்கிற விலைக்கு இது கூட இல்லனா கட்டுப்படி ஆகாதுங்க எஸ் எஸ் நாட்ல வேலைவாசி ஏறி போச்சு பாவம் பார்த்தா நீ என்ன பண்ண முடியும் இதல 200 இருக்கு வச்சுக்க சந்தோஷமா நல்லா இருக்குங்க ஓகே ஓகே கம் ஆன் சன் வீட்டுக்குள்ள போய் விவரமா பேசுவோம் நமஸ்தே நம்பிக்கை நாம் ராதாராம் சேத் நிம்பில் லவ் ஸ்டோரி எல்லாம் உங்கள் அப்பன் நம்பில் கையிலே சொன்னார் சேத் படா குஷியாய் நிம்பில் அப்பனுக்கு 25,000 ரூபாய் கடன் கொடுத்தார் 25,000 ரூபாயா நான் 50,000 ஏ கேட்டேன் ஆனா பாவம் சேட்டு கிட்ட தர்த்தம் இங்க இவ்வளவு தான் இருந்திருக்கும் போல இருக்கு மீதி அடுத்த மாசம் தரேனாரு என்ன சேட்டு அச்சா அச்சா ஏம்பா கடன் வாங்குறதுக்குனால எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா சொல்லலாம்னு தான் நினைச்சேன் ஆனா சொன்னா நீ என்ன செய்வே தெரியுமா நேரா ராதா கிட்ட போய் நிப்பேன் எங்க அப்பா 18 எடுத்து கேட்டாருன்னு சொல்லுவேன் அந்த அம்மா 75,000 ஒரு லட்சம் எடுத்து கொடுக்க போகுது அதனால யாருக்கு கேவலம் எனக்கு இல்ல என்ன சேர்த்து நான் என்ன சொல்றேன்னா கடனை வாங்கியவது என்னுடைய அந்த சக்கத் தாத்தா நாளைக்கு சம்பந்த வீட்டுல எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் இல்லையா என்ன ராஜா ராஜா என்ன மிஸ்டர் சிங்காரம் உங்க பேட்டா ஏதோ ஃபீல் பண்ற போல இருக்கு வேற ஒண்ணும் இல்ல காதல கிட்ட பணம் இருக்கும்போது நான் ஏன் கடன் வாங்கனேன்னு ஃபீல் பண்றேன் டோன்ட் வரி ராஜா உனக்கு நாளைக்கே கல்யாணம் நடக்க போகுது உடனே பணத்தை குடுத்துற போறே தட்ஸ் ஆல் அவ ஃபீல் பண்ணிட்டு போறான் நீ வா சேத்து குடுக்குற தெய்வம் கூரை பிச்சிட்டு குடுக்கும்போது இவன் குத்திட்டு இருப்பான் ஓகே மிஸ்டர் சிகாரம் நாளைக்கு நம்பிக்கை டைம் இருந்தால் சேத் திரும்பி வர்றான் என்ன சேத்து யார் இந்த ஆளு கைய கட்டி மோட்டார் சைக்கிளை கட்டி வச்சிருக்கற ஹரே இந்த ஆள் 3 மாசத்துக்கு மேலே வட்டிக்கு நம்பிக்கிட்டே பணம் வாங்கினான் இவன் பணம் கட்டலே சேட்டு இவனை கட்டிட்டான் ஆமா இப்ப எங்க இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல விட போறியா நை நம்பிக்கி வீட்லயே ஒரு ரூம்ல இவனை பட்டி போட்டு அடைக்கிறான் யோ பட்டி போடாதியா பாவம் செத்து தொலைஞ்சிர போறான் நை ரே நாலு நாளைக்கு ஒரு தரம் சோறு போடுறான் அடிக்கிறான் மறுபடியும் பட்டி போடுறான் நமக்கு எந்த ஒரு பெரிய மனுஷன் கேக்குறல்ல பாய தரந்து பதில் சொன்னானே ஊமையா ராஜா இல்லையே அப்புறம் உனக்கு எதுக்கு கடன் அடே கடன் வாங்கினா சம்பாரிச்சு கட்டுறதுக்கும் பக்கு இருக்கணும் இல்ல சம்பாரிச்சு எவனாவது வச்சிருந்தானா அவன் வீட்டுல சம்பந்தி ஆகிற அளவுக்கு யோகமாவது இருக்கணும் இது ரெண்டுமே உனக்கு இல்லையே உனக்கு எதுக்கு கடன் வாங்குவியா சேட்டு இவன் என்னைய சொல்றான் ஓரளவு புரியற இன்னைக்கு இவன் மாட்டிக்கிட்டான் நாளைக்கு நிம்பிலும் மாட்டுவீங்கன்னு இவன் சொல்றான் பேர் என்னப்பா பார்பர் முனியனுங்க ஓ பார்பர் முனியன் எழுதி வச்சனே முனேகார் இந்த நெக்ஸ்ட் காய்கறி குப்பமாங்க காய்கறி குப்பம்மா இதோ இருக்குது 950 குடி நெக்ஸ்ட் வெத்தல ராமக்காங்க வெத்தல ராமக்கா 150 இந்த லட்சுமி என்னப்பா இங்க வாமா அந்த மளிகை கடைக்காரனுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொன்ன மளிகை கடைக்காரனுக்கு ஒரு 22 ரூபாய் சில்லறை இருக்கும்பா ஓ 22 ரூபாய் அவன் பேரு மாணிக்கம் தானே ஆமா என்னப்பா இது அவன் பேருக்கு செக் போடுறமா செக்கா அது சரி நான் உங்களுக்கு ஒரு கொடை பிடிக்கட்டுமா எதுக்கு இல்ல நீங்க செய்யற இந்த காரியத்துக்கு ஒரு கொடையும் பிடிச்சா ரொம்ப பொருத்தமா இருக்குமேனு பார்த்தேன் நோ 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 நீ என்ன கிண்டல் பண்ற பின்ன என்ன பண்ணீங்க காய்கறி காரி மளிகை கடைக்காரர் இவங்களுக்கு எல்லாம் செக் கொடுப்பாங்க பேசா பணத்தை கொடுத்து அனுப்ப வேண்டியதுதானே எம்மாடி நம்மள மாதிரி பெரிய மனுஷனுக்கு செக் கொடுக்கறது தான் அழகு அதுதான் ரெஸ்பெக்ட் இது எங்க போய் முடிய போதும் லக்ஷ்மி லக்ஷ்மி அப்பா அண்ணி கூப்பிடுறாங்க அப்ப என்னன்னு கேட்டு ஆமா ஆமா அண்ணி கூப்பிட்டா உடனே போவணும் இந்தாமா உங்க அண்ணிக்கு ஏதாவது செலவுக்கு பணம் வேணுமான்னு கேட்டு சொல்லு செக்கா கொடுத்துருவோம் மாமனாராஜ எப்படா கேக்குறதுன்னு சங்கோஜப்பட போகுது இப்ப வட்டி இல்லாம கொடுத்துருவோம் பின்னாடி ஒட்டுமொத்தமா குச்சை எடுத்து அள்ளிடுவோம் திஸ் இஸ் மை கார் தேங்க் யூ சார் திஸ் இஸ் மை ஸ்டேக் தேங்க் யூ சார் திஸ் இஸ் மை செக் தேங்க் யூ சார் நேத்திக்கு வரைக்கும் நான் இருந்த போஸ்ட்ல இன்னைக்கு ஒன்னு அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறேன் என்கிட்ட இருந்த விசுவாசம் என்கிட்ட இருந்த உழைப்பு என்கிட்ட இருந்த நேர்மை என்கிட்ட இருந்த சின்சாட்டி இதையெல்லாம் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன் உங்க நம்பிக்கை வீண் போகாது சார் ஓகே அடுத்து நான் இல்லாத நேரத்துல என் பாத்ரூம் டப்புல குடிக்கிறது என் ட்ரெஸ் யூஸ் பண்றது என் படுக்கையில படுக்கிறது என் சிகரெட் பைப்பை யூஸ் பண்றது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது நானும் மனுஷன் தான் சார் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன் சார் ஓகே தேங்க்யூ உனக்கு ரொம்ப ரொம்ப சம்பளத்தை குறைச்சு பேசியிருக்கிறேன் அதனால உனக்கு ஏதாவது வருத்தமா நேற்று வரைக்கும் அந்த வருத்தம் இருந்தது சார் ஆனா இப்ப இல்ல சார் ஏன் இன்னைக்கு காலைல தான் சார் எனக்கு ஒரு மகம் இருந்தான் அதனால எனக்கும் உங்களை மாதிரி ஒரு நல்ல எதிர்கால அமைங்கிற நம்பிக்கை வந்துருச்சு சார் உன் புத்திசாலித்தனத்தை பாராட்டுறேன் தேங்க்யூ சார் ஆனா
இந்த மாசம் மட்டும் இங்க வேலை பாரு, அடுத்த மாசம் பக்கத்து பங்களாவில் உன்னை வேலைக்கு சேர்த்துறேன். சார், யதார்த்தமா பேசினேன், அதுக்கு இப்படி ஒரு தண்டனையா? நோ, உன்னுடைய நன்மைக்காகத்தான் சொல்றேன். ஏன்னா பக்கத்து பங்களா முதலாளிக்கு இன்னைக்கு காலையில தான் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. சோ நீ அங்க வேலைக்கு சேர்ந்துட்டீன்னா உன்னுடைய பையனுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். தேங்க்யூ சார். ஏன்னா எனத்தோடு தான் சேருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. சரே, அவரே அரே மை போல்தா ஹூ ஆவரே. தேக்கோ ராதாராம் சே கடன் கொடுத்தால் தயவு தாட்சன் பாக்குறான் இல்லே? சொன்னா கேளியாயோ, என்னை இப்படி கேவலப்படுத்தாதயா? என் தாத்தாவை பத்தி உனக்கு தெரியாது, ராஜபுரம் முறையா சேர்ந்தவர். ஒரு காலத்துல ஊர்வலமா போன குடும்பம், என்னை இப்படி கேவலப்படுத்தாது? இது கூட ஊர்வலம் தான். ஆவோ வேணாயோ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. என்ன ப்ராப்ளம்? நம்பிக்கை கடன்காரன் எல்லாம் ஊறி விட்டு ஓடிட்டான்.
சேட்டுக்கு பிசினஸ்லயே ரொம்ப கஷ்டம். நிந்தில் ஒரு 50,000 கொடுத்தால் நம்ம 6 மாசத்துல இந்த வீட்டுக்கு வட்டியோட பணத்தை திருப்பி தரான் ஜி. 50,000 ஹாஞ்சி. டேய் பொண்ண தாண்டா, நாளைக்கு ஈவினிங் வா. ஐ வில் திங்க் ஃபார் யூ. கோயிலா கோயிலா கோயிலா.